நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். என்னன்னா அவங்க அடியாளை வச்சுட்டு எங்களுக்கு கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வேலப்பகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் மீது கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, ரத்தினசாமி, குமரேசன், பெரியா உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்களது இடத்தை மோசடி செய்து ஏமாற்றியதாக பல்லடத்தைச் சேர்ந்த சிவகுமார், விஜயகுமார், ராகுல் பாலாஜி, பிரவீணா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் பணத்தை பெற்று தரும்படி பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இவர்களது புகார் தொடர்பாக பல்லடம் போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மாவட்ட ஆட்சியரிடமும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பல்லடம் காவல்துறையினர் பல்லடத்தைச் சேர்ந்த சிவக்குமார் உட்பட 4 பேர் மீது FIR பதிவு செய்தனர். இது தொடர்பாக பல்லடம் காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் 10-க்கும் மேற்பட்ட மக்கள் புகார் அளித்தனர். அதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களைச் சேர்ந்த 15-க்கும் மேற்பட்டவர்களிடம் 15 கோடி ரூபாய் மோசடி செய்த சிவக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க புகார் செய்யப்பட்டு FIR ஆன நிலையில் சிவகுமாரின் வாகனம் அவருக்கு திரும்ப வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் புகார் செய்த இவர்களது வாகனம் தருவதற்கு பல்லடம் போலீசார் இழுத்தடிக்கின்றனர். பல்லடம் காவல் நிலைய போலீசார் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட சிவக்குமாரை கைது செய்ய 30 நாட்கள் கடந்த பின்னரும் கைது செய்யாமல் இழுத்தடிப்பதாக புகார் தெரிவித்து பல்லடம் சாலையில் உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியை அடுத்து கலைந்து சென்றனர். கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 மாசமா நடந்துட்டு இருக்கிறோங்க. கலெக்டர் ஆபீஸு, எஸ்பி ஆபீஸு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கு வந்து FIR போட்டாச்சு, கோர்ட்லையும் போய் ஆர்டர் வாங்கியாச்சு, அவனுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்தாச்சு. இன்னும் வந்து ரெஸ்பான்சிபிள் எதுவுமே பண்ணாம ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. அவன் என்னன்னா அவங்க அடியாளை வச்சுட்டு எங்களை கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்க என்ன எங்க வேணா போங்க, நாங்க பாத்துக்கிறோம், என்ன எவ்வளோ பணம் வேணால் நான் செலவு பண்ணுவேன், என்கிட்ட 100 கோடி பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்பி. என்ன பண்ணுறதே எங்களால் தெரியல. என்ன நாங்கள்லாம் சூசைட் பண்ணிட்டு நாங்கள் தான் சாகணும் மாட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கலில் இருக்கோம். எங்கள் வீடு எல்லாம் கொண்டு போய் ஜப்திக்கு கொண்டு போய் நிறுத்தியாச்சு. நீ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப அசால்ட்டாக இருக்கு அப்படி. இன்னும் நாங்கள் முதலமைச்சரை பார்க்காம இருக்க மாட்டோம். நாங்கள் அங்கேயே போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு தான் இருக்கோம். இனி எங்களால் எது பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. எங்களோட வண்டி அவன் அக்யூஸ்டு வண்டியை கொடுத்துட்டாங்க, இன்னும் எங்கள் வண்டியை கொடுக்கல. இப்போ தான் எஸ்பி மேடம்கிட்ட பேசி அந்த மேடம் எடுத்து போங்கன்னு, இன்னொரு காரை வந்து இன்னுமே பிடிச்சி தரல. என்னோட பாதி டாக்குமெண்ட்டும் இன்னும் கிடைக்கல. எதுக்குமே இன்னும் ரெஸ்பான்சிபிள் பண்ணாமல் அவங்க பட்டுக்கு அசால்ட்டாக இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம். நாங்கள் ஐயாவை, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பார்க்கறதுக்கு நாங்கள் போய் அவ்வளோ நாள் ஆச்சுங்க. அதனால் என்னென்ன டிஎஸ்பி மேடத்தை கேட்கலான்னு வந்திருக்கோம். வந்ததில் மேடம் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அக்யூஸ்டை பிடிப்போம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து சீக்கிரமாக பிடிக்கணும். பிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே எங்களால் பண்ண முடியலைங்க. இப்போ நாங்கள் நடுத்தருக்கு நிற்கிற நிலமை தான். இங்கே நடந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கும் இங்கேயும் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கும் ஸ்டேஷனுக்கும் நடந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் போயிடுச்சுங்க. இப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறதே தெரியலை. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மறுபடியும் மாத்திரைக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாத மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தயவுசெய்து ஸ்டாலின் ஐயாவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக அதுக்காக இது இன்னும் 2-3 நாளில் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நாங்கள் நேரடியாக ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திக்கலாங்கிற முடிவில் இருக்கிறோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.